ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான போட்டிகளில் சில முக்கியமான வீரர்கள் ஒரு அபாரமான கேட்சுகளை பிடித்து ஆட்டத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுபோல் அவங்க பிடித்த முக்கியமான கேட்சுகள் மைதானத்தில் அமர்ந்திருந்த ரசிகர்கள் மற்றும் சக வீரர்களை கூட ஆச்சரியப்படுத்தியிருக்கும். அதுபோல் முக்கியமான 6 கேட்சுகள் யார் யார் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட். இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான ஒரு வீரரான ராகுல் டிராவிட் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு நாள் போட்டியில் ஒரு முக்கியமான கேட்ச் ஒன்றை பிடித்தாங்க. 2000 பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே ஒரு நாள் தொடர் நடந்தது. இதில் ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்து 195 ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் களமிறங்கி விளையாடி கொண்டிருக்கும் போது மோயின் கான் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஸ்ரீநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா பந்து வீசி கொண்டிருந்தாங்க. மிகவும் முக்கியமான போட்டியில் முக்கியமான கட்டத்தை எட்டிக் கொண்டிருந்த போது மோயின் கான் அவர்கள் ஆஃப் சைடு திருப்பி அடித்த ஒரு பந்தை பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் அவர்கள் ஸ்லிப் திசையில் நின்று கொண்டு அபாரமாக பறந்த அந்த பாலை கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. இதனால் ஆட்டத்தில் பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது, ஆட்டத்தின் திருப்பு முனையாக கூட அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கடைசி நேரத்தில் பாகிஸ்தானி திறமையாக விளாந்து கடைசி ஓவரில் வெற்றி கணியை இந்திய அணியிடம் இருந்து பறிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் டிராவிட் அவர்கள் இந்த போட்டியில் பிடித்த அந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மட்டுமல்லாது சக வீரர்களுக்கும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அடுத்த 5வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேட்ச் எது அப்படின்னா பால் காலிங்வுட். இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த மிகச்சிறந்த ஆல்ரவுண்டரான பால் காலிங்வுட் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிடித்த இந்த கேட்ச் வந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் பார்த்துருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ தற்போது வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் மிகவும் பிரபலமாக வளம் வந்து கொண்டிருக்கு. இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 2005 ஒரு நாள் தொடர் நடந்தது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் பந்து வீசும்போது மேத்யூ ஹைடன், அதாவது ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி துவக்க வீரரான ஹைடன் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போது தனக்கு பவுன்சராக வந்த பந்தை ஆஃப் சைடு அரைந்த போது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் திசையில் நின்று கொண்டிருந்த மிகச்சிறந்த ஃபீல்டரான பால் காலிங்வுட் அவர்கள் ஒற்றை கையினால் பறந்து அவங்க அந்த கேட்சை மிகவும் அபாரமாக பிடிச்சிருப்பாங்க. அதை பார்த்த மேத்யூ ஹைடன் அவர்களே சிறிது நேரம் ஆச்சரியத்தில் மைதானத்தில் நின்று வியப்போடு பார்ப்பாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அவங்க பிடித்த இந்த கேட்ச் ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தற்போது வரைக்கும் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வளம் வந்து கொண்டு தான் இருக்குது. அது போன்ற ஒரு முக்கியமான சீரீஸில் அதிரடி வீரரான மேத்யூ ஹைடன் அவர்களுடைய கேட்சை இந்த அளவுக்கு பாலிங்வுட் அவர்கள் பறந்து பிடித்தது பெரிய ஒரு பிரபலமாகவும் பேசப்பட்டு வந்திருக்கு. கிரிக்கெட் வரலாற்றில் இது ஒரு முக்கியமான கேட்சாகவும் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டியில் நடந்த ஒரு சூப்பர்மேன் கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே 2018 லீக் போட்டியில் ஐபிஎல் போட்டி விளையாடி கொண்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான கேட்ச் வந்து நிகழ்ந்தது. இது இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி ஏபிடி வில்லியர்ஸ் மற்றும் சக வீரர்களோட அதிரடியின் மூலமாக 216 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு மெகா டார்கெட்டை நோக்கி களம்பெயர்ந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 204 ரன்களுக்கு போட்டியை முடிக்க ஆர்சிபி அணி வெற்றி பெற்றாங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதிரடி வீரரான அலெக்ஸ் ஹெல்ஸ் அவர்களுடைய கேட்சை ஆர்சிபி அணியின் அதிரடி வீரரான ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் பறந்த சூப்பர்மேன் போல கேட்ச் பண்ணது தான். இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி கொண்டிருந்த அலெக்ஸ் ஹெல்ஸ் பார்த்தீங்கன்னா லெக் சைடு ஒரு பந்தை வளைச்சி அடிப்பாங்க. சிக்ஸ் லைனுக்கு சென்று விட்டது அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்த போது அங்கே சிக்ஸ் லைனில் ஃபீல்டிங்கை செய்து கொண்டு இருந்த ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் ஓடி சென்று அபாரமாக பறந்து ஒற்றை கையால் கேட்ச் பிடிப்பாங்க. இந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா ஆட்டத்தில் ஒரு பெரிய திருப்புமையை ஏற்படுத்திடுச்சு. 37 ரன்களில் ஆட்டம் இணைந்த அலெக்ஸ் ஹெல்ஸ் அவர்கள் வெளியேறிட்டாங்க. அதன் பிறகு சன்ரைஸ் ஹைதராபாத் அணியோட ஸ்கோரும் மந்தமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கடைசி நிலைமையில் அவங்க அதிரடியாக விளையாண்டாலும் கூட இந்த போட்டியில் அவங்களால வெற்றி பெற முடியவில்லை. 69 ரன்களை அடித்து இது போல் அபாரமான ஒரு கேட்சை பிடித்த ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் ஆட்டநாயகன் வீரதையும் வென்றிருந்தாங்க. தற்போது வரைக்கும் இந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் கேட்ச் அப்படின்னு மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. அதே போல் இந்த பட்டியலில் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு நாள் போட்டியில் பொல்லாட் அவர்கள் பிடித்த ஒரு கேட்ச். 2013 ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே ஒரு நாள் போட்டி தொடர் நடந்தது. இதில் ஆஸ்திரேலிய அணி முதல்ல பேட்டிங் செய்து கொண்டிருந்து 46வது ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 299 ரன்கள் எடுத்தாங்க. அப்போது அதிரடி வீரரான கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா லெக் சைடு லாங் திசையில் பொல்லாட் அவர்கள் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்தாங்க. சிக்ஸருக்கு அடிக்க முயன்ற கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் பார்த்தீங்கன்னா பந்தை தூக்கி அடித்த போது லெக் சைடு லாங்கில் நின்று கொண்டு இருந்த பொல்லாட் அவர்கள் ஓடி சென்று ஒத்த கையால் பறந்து அந்த கேட்சை பிடித்து மிகவும் அபாரமாக உடம்பை பேலன்ஸ் பண்ணி சிக்ஸ் லைனில் விழுவாமல் அவங்க வந்து கீழே விழுந்துருவாங்க. அவங்களுடைய இந்த
கேட்சை பார்த்த ஆஸ்திரேலியாணி ரசிகர்கள் கூட எழுந்து நின்று கை தட்டுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கேட்சும் தற்போது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சிறந்த கேட்சாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா, அஃப்ரிடி அவர்கள் பந்து வீசும்போது அந்த அணியின் கேப்டனாக இருந்த இன்சாம் உல்லக் அவர்களுக்கு பிடித்த ஒரு அபாரமான கேட்ச். 1998 பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே டெஸ்ட் போட்டி நடந்து கொண்டு இருந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா, மார்க் வாக், அதாவது ஆஸ்திரேலியின் முக்கியமான வீரரான மார்க் வாக் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போது இளம் வீரராக இருந்த சஹித் அஃப்ரிடி அவர்கள் பந்து வீசினாங்க. மார்க் வாக் அவர்களுடைய பேட்டில் விளிம்பில் பந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் நின்ற ஒரு வீரருடைய கையில் பட்டி எகிரிவிடும். அப்போது அவருக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பாகிஸ்தான் அணியின் வீரரான இன்சாம் உல்லக் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒற்றை கையை நீட்டிக்கொண்டு டைவ் அடித்து அந்த பாலை பிடிப்பாங்க. இருந்தாலும் அந்த பால் அவங்களுடைய கையில் பட்டு நழுவ மற்றொரு கையால் அவங்க அந்த பாலை அபாரமாக கேட்ச் பிடிச்சு கீழே விழுந்துருவாங்க. மிகவும் உயரமான மற்றும் எடை கூடிய வீரரான இன்சாம் உல்லக் அவர்கள் இந்த ஒரு கேட்சை அபாரமாக பிடித்தது அனைவருக்குமே பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாத இந்த கேட்சை பிடித்ததன் மூலமாக அவங்களுக்கு காயம் ஏற்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா அணி முதல் இன்னிங்ஸ் மற்றும் இரண்டாவது இன்னிங்ஸ் முறையே 280 மற்றும் 390 ரன்களை அடிக்க, பாகிஸ்தான் அணி 252 மற்றும் 262 ரன்களை எடுக்க ஆட்டம் டிராவில் முடிஞ்சிடும். அடுத்ததாக இந்த பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா, பாண்டிங் அவர்கள் பிடித்த ஒரு அபாரமான கேட்ச். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 2004 டெஸ்ட் தொடர் நடந்தது. மும்பையில் நடந்த இந்த போட்டியில் இந்திய அணியின் வீரரான தினேஷ் கார்த்திக் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போது மைக்கேல் கிளாக் அவர்கள் வீசின ஒரு பந்தை அவங்க தடுப்பாட்டம் ஆட முயன்ற போது பேட்டின் விளிம்பில் பட்டு அது வந்து ஸ்லிப் திசைக்கு மாறும். அப்போது சில்லி திசையில் நின்று கொண்டு இருந்த பாண்டிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அன்னிமிக்கும் நேரத்தில் ஹரிசாண்டல் திசையில் அவங்க பறந்து ஒத்த கையால் அந்த கேட்சை தரையோடு தரையாக மிதந்து பிடிப்பாங்க. அவங்களுடைய இந்த கேட்சை பார்த்த தினேஷ் கார்த்திக் அவர்களே ஆடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மிகவும் இக்கட்டான சமயத்தில் இது போன்ற ஒரு கேட்சை ரிக்கி பாண்டிங் அவங்க பிடிச்சது ஆட்டத்தில் பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இருந்தாலும் லோவர் ஆர்டரில் இந்திய பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாடி ஒரு நல்ல ஸ்கோரை எட்ட வச்சுருவாங்க. இதன் மூலமாக இந்த போட்டியில் மிகவும் தெல்லிங்காக 13 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றுவாங்க. இதில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி முறையே 104 மற்றும் 205 ரன்களை எடுக்க, ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 203 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 93 ரன்களை மட்டுமே எடுக்க இந்திய அணி 13 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.